குந்தி தேவி கர்ணனை பார்க்குறதுக்காக போகிறாங்க கர்ணன் நதியோரம் நின்றுட்டுருக்குறாரு கர்ணனு கிட்ட போய் பார்த்த உடனே சூரிய இல்லையா கொஞ்சம் நல்லா தேஜஸாக இருக்கும் போது தன்னுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு குந்தி தேவியால் தன்னுடைய பாசத்தை அடக்கவே முடியல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு வந்து ஆசை வருது கையை நீட்டிட்டு போகிறாங்க கர்ணன் அப்போ விலகி போயிடுறாரு அப்போ வந்து குந்தி தேவி சொல்கிறாங்க உன்னை நான் நீ பிறக்கும் போது நான் உனக்கு முத்தம் கொடுத்தேன் இப்போ உனக்கு மொத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது வா மகனே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் இன்னும் விலகி போகிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு தாயே நீங்கள் சத்திரியகுலம் மகாராணி உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க நான் ஒரு சூதபுத்திரன் நான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் நான் நீங்கள் வந்து என்னை தொட்டு பேசினா உங்களுக்கு தீட்டு ஏற்பட்டுவிடும் தங்கள் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை வந்து குந்தி தேவியால் தாங்கவே முடியல மகனே நான் அம்மா நீ வந்து பையன் ஒரு தந்தைக்கு மகனுக்கும் நடுவில் கூட குல வேற்றுமை வரலாம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவில் குல வேற்றுமை வரலாம் ஆனால் எப்பயுமே ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் குல வேற்றுமை வரவே வராது ஜாதி வேற்றுமை குல வேற்றுமை எந்த வேற்றுமையும் ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கர்ணன் அமைதியாக பதில் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் தாயே அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவில் ஜாதி வேற்றுமையோ குல வேற்றுமையோ வராது ஆனால் என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு குல மகாராணி நான் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்த சோதபுத்திரேன் இதுதான் உண்மை இன்றைக்கி இதுதான் உண்மை நீங்கள் யார் இல்லாத போது இப்படி என்னை தொட்டு பேசணும்னு ஆசைப்படுறீங்களே இதே நாலு பேர் இங்கே இருந்திருந்தால் என்னை நீங்கள் தொட முடியுமா தொட்டா தங்க கௌரவத்துக்கு பங்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலை நினைப்பீங்க அதனால் வேண்டாம் தாயே நான் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் தாழ்ந்த குலத்தவனாகவே இருந்துட்டு போகிறேன் நீங்கள் குல மகாராணி என்னை விட்டு ஒதுங்கியே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது